மாண்புமிகு தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுடைய நலன் கருதி சேர்வலாறு பாவனாசம் அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பதற்காக ஆணை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இன்று முதல் 155 நாட்களுக்கு பாவனாச அணையிலிருந்து இன்று 800 கனஅடி தண்ணீர் வீதம் திறக்கப்பட்டிருக்கின்றது. பாவனாச அணை 95 அடி உயரத்தை தாண்டி இருக்கின்றது. தண்ணீர் மட்டும் 700 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த ஆண்டு நிச்சயமாக முழு கொள்ளளவான 143 அடியை எட்டிவிடும். இன்று திறக்கின்ற தண்ணீரின் மூலம் வடக்கு தெற்கு கோடமேல் அழகியான் கால்வாய், நதி உண்ணி கால்வாய், கனடியன் கால்வாய், கோடகம் கால்வாய், பாளையம் கால்வாய், திருநெல்வேலி கால்வாய், இது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. அதுபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கிழக்கு மேற்கு மருதூர் கால்வாய், தெற்கு வடக்கு பிரதான கால்வாய்கள் மூலம் 86,107 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். மேலும் குடிநீர் மற்றும் தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு உட்பட எல்லாத்துக்கும் சேர்த்து இன்று முதல் 152 நாட்களுக்கு தண்ணீர் விடப்படுகிறது. இதன் மூலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் சேர்மாதேவி வட்டங்கள், பாளையங்கோட்டை திருநெல்வேலி வட்டங்கள், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சிறுவைண்டம் திருச்செந்தூர் வட்டம், தூத்துக்குடி ஏரல் வட்டங்கள் பயன்படும். விவசாயிகள் சிக்கனமாக நீரை பயன்படுத்தி விவசாய தொழிலை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த காலங்களில் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சரியான கிடங்குகள் இல்லாமல், குடோன் இல்லாமல் கிட்டத்தட்ட 103 இடங்களில் வெளியே தான் வைக்கப்பட்டு தார்பாய் போடப்பட்டிருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி 300,000 டன் நெல் கொள்முதல் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு இப்போது குடோன் உருவாக்கப்பட்டு விவசாயிகள் நெல் பாதுகாப்பாக வைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதோடு நெல் கொள்முதல் செய்யப்பட்ட 15 நாட்களுக்குள் நெல் அறவை காலைக்கு அனுப்பப்படுகிறது. இந்த அரசு பொறுப்பேற்கின்ற காலகட்டத்தில் 376 அறவை ஆலை தான் இருந்தது. தற்போது 700 அறவை ஆலைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. நீண்ட காலமாக நெல்லை கொள்முதல் செய்து வைத்த காரணத்தினால் பல காலகட்டங்களில் மோசமான அரிசி கிடைத்தது. ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்கும் போது 18,000 டன் நெல் கொள்முதல் செய்து வைக்கப்பட்டிருந்தது அறவை ஆலைக்கு அனுப்பாமல். ஆனால் இன்றைய முதல்வர் வந்ததுக்கு அப்புறம் 15 தினங்களுக்குள் அறவை ஆலைக்கு சென்றுவிடும். அதுவும் அறவை ஆலையில் கல் இருக்காது, அதே போல் கருப்பு இருக்காது, பழுப்பு இல்லாமல் நீக்கி சுத்தமான அரிசி. இப்போ நீங்கள் ரேஷன் கடையில் போடுற நீங்கள் அரிசியை பார்த்துருப்பீங்க. எல்லார் வீடுகளையும் அதை வாங்கி சமைக்கிறார்கள். அதே அரிசியை தான் வச்சு இட்லி தோசைலாம் பண்டங்கள்லாம் போடுகின்ற அளவுக்கு நல்ல அரிசியாக தமிழ்நாட்டில் உள்ள 36,000 ரேஷன் கடைகளிலும் வழங்கப்படுவது பெருமைக்குரியது. பொதுமக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. விவசாயிகளை பொறுத்தளவில் நெல்லுக்காக மட்டும் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர்களுக்கு என்ன வழங்கப்பட்டிருக்கிறது, இன்சூரன்ஸின் மூலம் நிதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு என்ன புஷி ஆனந்த் அப்படின்ட்டு சொல்லி அவங்க தான் அந்த விஜய் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகட்டும் இருக்கிறாங்க. நீங்கள் பத்திரிகையாளர்கள் தான் அவரை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லி தரீங்க. அவர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர், எம்எல்ஏ இருந்தாங்க, அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அதே போல் பாஜகனுடைய முன்னணி தலைவர்கள் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோடு இன்னும் பல மூத்த தலைவர்களோடு அவருக்கு நெருக்கமான உறவு உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியோடு அவ்வளோ நெருக்கமாக இருக்கக்கூடியவங்களை தமிழக வெற்றி கழகத்தில் பொதுச் செயலாளராட்டு எப்படி போட்டாங்கன்னு தெரியல. அதை பற்றி எனக்கு தெரியல. இதெல்லாம் பத்திரிகையாளர்கள் தான் எப்படி சொல்கிறாங்க. அதோட ஏ டீம் பி டீம் இல்லைன்னு அவங்க சொல்லது தான் சந்தேகத்தை கிளம்புது. சொன்னாங்கன்னு தெரியல. ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் இந்த வார்த்தைகளை அவங்க தவிர்த்திருக்கலாங்கிறது தான் என்னுடைய இது. என்ன கூட நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், அந்த புஷி ஆனந்தை பற்றி நான் சொல்லலை. விஜய்யுடைய அப்பா கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் விஜய்க்கும் அவங்க அப்பாவுக்கும் நம்ம புஷி ஆனந்த் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு
சின்ன பிரச்சனைகள் என்ன பிரச்சனைன்னு தெரியாது. அவங்களுக்குள்ளே இருக்கும்போது விஜய் உடைய அப்பா என்ன சொன்னாங்கன்னா, இந்த புஷி ஆனந்தை பற்றி மறைமுகமாட்டு, என் மகன் விஜயோட சுற்றி இருக்கவங்கெல்லாம் கிரிமினல் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, நம்முடைய புஷி ஆனந்த கிரிமினல் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய தொனியில் அதை பேசினாங்க. அது நான் சொல்லலை, நீங்கள் நான் சொன்னேன்னு சொல்கிறாங்க. நம்ம அவங்க சந்திரசேகர் சார் சொன்னாங்க. அது என்ன பிரச்சனைக்காக சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு சமயம் இப்போ கிரிமினல் நல்ல ஆளாக இருக்கலாம், எனக்கு அதுவும் தெரியாது. அவங்க கட்சியில் பொதுச்செயலாளர்ட்டு அவங்கள இப்போ போட்டிருக்காங்க. அதே போல் அவங்க வந்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே சம்பாதிக்கிறாங்க, ஊழல் பண்ணுறாங்க அப்படின்ட்டுலாம் அவர் பேசியிருக்கதாட்டு என்கிட்ட கேட்குறீங்க. நம்முடைய நடிகர் விஜய் அவர்களை கூட கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் வருமான வரித்துறையினர் அவர் நெய்வேலியில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது கூட அவர்களை அப்படியே கைது செய்து வண்டியில் கூப்பிட்டு வந்த மாதிரி அவங்க வண்டியில் கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ கூட நம்ம எல்லாம் அதுக்கு என்ன செய்தோம், இந்த அளவுக்கு அவங்களுக்கு நெருக்கடி பண்ணியிருக்கக்கூடாது, அவங்க சொந்த காரிலையாவது வர வச்சுருக்கணும், நீங்கள் வருமான வரி சோதனைனா அவங்க வீட்லேயோ இங்கெல்லாம் போடும்போது நீங்கள் ஆள் நின்றுடுங்க, அவரை வர சொல்லி அதுக்கப்புறம் பண்ணியிருக்கலாம், அவரையா இந்த அளவுக்கு நெருக்கடி பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கூட நம்ம சொன்னோம். எதனால் இதை இந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டியிருக்குன்னா, அப்போ ஏதோ ஒரு வருமான வரித்துறையில் மிகப்பெரிய ஒரு குற்றத்தை செய்ததுக்காக கூட்டிட்டு வந்த மாதிரி தான் கூட்டு வந்திருக்காங்க. அதனால் நம்ம ஒருவரை நோக்கி குற்றம் சொல்லும்போது தான் உண்மையாக இருந்தால் தான் நல்லது. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால், நபிகள் நாயகம் அவர்களிடம் ஒரு அம்மா வந்து தன்னுடைய பிள்ளையை கூட்டு கொண்டு வந்து, என் பையன் நிறைய சுகர் சாப்பிடுதான், நீங்கள் கண்டிங்கும்போது ஒரு வாரம் கழித்து வர சொன்னார் நபிகள் நாயகம். அந்த அம்மா திட்டிக்கிட்டே போச்சு, என்னடா பிள்ளைய சாப்பிடாண்டி சுகர் சாப்பிடாண்டின்னு சொல்லுறதுக்கு ஒரு வாரம் கழித்து வர சொல்கிறார், நீ தான் மனசுக்குள்ளேயும் வெளியும் திட்டிக்கிட்டே போச்சு. சரி என்ன சொல்கிறார் பாப்போயிட்டு திரும்ப ஒரு வாரம் கழித்து போகும்போது தான் சொல்லிச்சு, என்ன நீ சாப்பிடாதீன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், நான் ஏற்கனவே இதுபோல் பழக்கம் இருக்கு, எனக்கு நிறையா சுகர் நான் சாப்பிடுவேன், அதனால் நானும் அவனை கண்டிக்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை ரைட் இல்லை, அதனால் நான் அந்த வார்த்தையை சொல்லி இன்னைக்கு நானும் நிப்பாட்டிட்டேன் ஒரு வாரமாக, ஏன்னா நானும் சுகர் சாப்பிட முடியேன் நீனும் சாப்பிடாதேன்னு சொன்னேன்னு சொன்னார். இதுதான் எல்லாருக்கும் உள்ளது. அதே போல் ஏடிஎம் பிடிஎம்க்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூசணிக்காய் கல்லருக்கு தோல் துடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பத்திரிகை ஊடகங்கள் செய்தி தான், ரஜினிகாந்தை முயற்சி பண்ணாங்க எப்படியாவது கட்சி ஆரம்பித்து வர சொல்லணும், அவர் வரலை. அதுக்கு பதிலாக இதை ஏற்பாடு பண்ணதாட்டு சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, நீங்கள் பத்திரிகையாளர் சொன்னால் தான் நீங்கள் தான் முடிவெடுத்துக்கணும். நன்றி. இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் சாமானிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே 116,000, 1,16,00,000 பேர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் நலிந்தவர்களுக்கு கொடுக்குறாங்க. 12 படித்த ஆண் பெண், அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கவங்க ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி மாதம் 1,000 ரூபா கொடுத்து பட்டம் படிக்க வைக்கிறாங்க. படித்து முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு, ஆண்டுக்கு 3 முறை எல்லா மாவட்டத்திலையும் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டு, நம்ம மாவட்டத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 10,000 மேற்பட்டவர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ இப்படி படித்தவர்கள் படிக்க வைக்கிறோம், காலை சிற்றுண்டி திட்டத்தை கொடுக்குறோம். பெருந்தலைவர் காமராஜர் தான் மதிய உணவு, இது காலை சிற்றுண்டி திட்டத்தை கொடுக்குறோம், படிக்க வைக்கிறோம். வேலை நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் படிக்கும் போதே பயிற்சி கொடுத்து வேலை கொடுக்குறோம். இதுவரை 600,000 மேற்பட்டவர்களுக்கு இந்த 3 ஆண்டு காலத்தில் வேலைவாய்ப்பு மட்டும் தமிழ்நாட்டில் கிடைக்கப்பட்டிருக்கு. இன்னும் அரசு பணியிடங்கள் காலியாக இருப்பதற்கெல்லாம் இந்த வருகிற 2 ஆண்டு காலத்துக்குள் 75,000 பேர்களுக்கு அரசு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலம் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த அரசு சாமானிய மக்கள் ஏழை மக்களுக்கான அரசு, இந்த அரசு செய்த நல்ல திட்டங்களை மனதில் வைத்து தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாண்புமிகு தமிழக முதல்வர் சுட்டிக்காட்டிய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கார் என்றால் இந்த அரசுக்கு கிடைத்த ஒரு மதிப்பெண் தானே தவிர இது தொடரும், இன்னும் நல்ல திட்டங்கள் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்முடைய மாண்புக்கு முதல்வருடைய ஆட்சி நல்ல ஆட்சி, எத்தனை விமர்சனங்களை பண்ணினாலும்
இது தாங்கக்கூடிய அரசு, தாங்கி மக்கள் நலனில் அக்கறை கொண்ட அரசு, மக்களுக்காக செயல்படும். நன்றி.